ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி டைம். ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரெண்டிங் அப்படி அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது போல் இன்றைக்கி என்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, சிம்புவோட வந்தா ராஜாவை தான் படத்தோட டீசர் இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி டீசர் ப்ரோமோ வந்து லைகா ப்ரொடக்ஷன் வெளியிட்டு இருந்தாங்க, அதாவது நவம்பர் 29 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் 2.0 படத்தோட இன்டர்வல் சீனில் தான் இந்த வந்தா ராஜாவை தான் வருவோம் படத்தோட டீசர் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் யூடியூப்பில் இன்னும் இந்த டீசர் வெளியிடவே இல்லை. இது ரசிகர்களுக்கு சில பேருக்கு அதிர்ச்சியாக கொடுத்துருக்கு. என்னடா இன்னும் ரிலீஸ் ஆகலை, நம்ம தியேட்டர் போய் தான் இந்த டீசரை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல சிம்புவோட தீவிர ரசிகர்கள் கூட இந்த டீசர் பார்க்குறதுக்காகவே 2.0 படத்துக்கும் போயிட்டுருக்காங்க. அந்த நிலப்பு தான் சிம்பு ரசிகர்கள் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவில் இந்த டீசர் வெளியிட போகிறோம் அப்படின்னு லைகா ப்ரொடக்ஷன்லேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லை. ஆனால் தியேட்டரில் 2.0 படம் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே சொன்னாங்க, இந்த வந்தா ராஜாவை தான் ஒருவன் டீசர் வந்து பயங்கரமாக மாசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்பு ஃபேன்ஸ்க்காகவே இந்த டீசர் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே காத்துட்ருக்கு. நீங்கள் பார்க்காத நீங்கள் 2.0 படம் போய் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இன்டர்வலில் இந்த டீசர் வரும். ஆனால் இன்னும் சில நாட்களில் இந்த வந்தா ராஜா தான் ஒரு படத்தோட டீசர் வந்து வெளியிட்டு தான் ஆகணும் சோஷியல் நெட்ஒர்க்கில். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நியூஸ் என்னன்னா, நேற்று ரிலீஸ் ஆன 2.0 படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து சங்கர் சார் தான் டைரக்ட் பண்ணார். எல்லாருமே தெரிஞ்ச விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் எம் ஜாக்சன் அக்ஷய் குமார்னா நடித்த ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்னு தான் சொல்லலாம். ராஜமௌலி கூட இந்த படத்தை வந்து ரொம்பவே பாராட்டியிருக்காரு. என்னப்பா இப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி 3D எஃபெக்டில் சும்மா பட்டையை கலப்புது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்த ஒரு முதல் இந்திய படம், அதுவும் இல்லாமல் தமிழ் படம் அது. ஸோ அதனால் அந்த பெருமை நமக்கு இருக்குது. இந்த 2.0 படம் வந்து நேத்தி 10,000 மேற்பட்ட தேட்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு. அந்த தேட்டரில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 17 crore மேலே வசூல் செஞ்சுருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 19 crore, கேரளாவில் 4 crore, கர்நாடகாவில் 8 crore, நார்த் இந்தியாவில் 25 crore வசூல் செஞ்சுருக்கு. ஸோ இந்த 2.0 படத்தோட ஒரு நாள் வசூல் இந்தியாவில் மட்டுமே 75 crore மேலே வசூல் செஞ்சுருக்கான். வெளிநாடுகளில் இந்த படம் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இன்னும் வரல. ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா, பாகுபலி ரெக்கார்டை இந்த படம் வந்து இன்னுமே பிரேக் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 500 crore மேலே செலவு பண்ண இந்த லைகா ப்ரொடக்ஷன் 50 crore கூட அட்வர்டைஸிங்கு யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் உள்ள அட்வான்ஸ் கிராஃபிக்ஸுக்கு பட்ஜெட்டை தாண்டி செலவானதுனால அட்வர்டைஸிங்கு இவங்களால் நிறைய யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் பாகுபலி ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தி இருக்குது. மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்து நீங்கள் கமெண்ட் செலவு பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் எப்போ எடுத்து சப்போர்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.